வெல்கம் டு மணி டாக்கீஸ். பிரேமுலு, இது வந்து மலையாள திரைப்படம். இந்த பிரேமுலு திரைப்படமும் மஞ்சுமல் பாய்ஸும் வந்து ஒரே டைத்தில் தான் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமும் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகியிருக்கு. அதாவது வந்து ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா இடத்துலையும் வந்துட்டு நல்லா போய்கிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து தியேட்டரில் வந்துட்டு இந்த ரெண்டு படங்கள் தான் நாலு காட்சியில் ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆச்சரியத்தை தருது உங்களுக்கு. யாரும் வந்து மலையாள படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லி சொல்லி யாரும் இங்கே வெறித்தனமாக அலையலை. ஆனால் வந்துட்டு அவங்க போய் பார்க்குறாங்கன்னா காரணம் இல்லாமலும் கிடையாது உங்களுக்கு. அதாவது அந்த மஞ்சுமல் பாய்ஸுக்கும் இந்த படத்துக்கும் வெவ்வேறு ஜேனரு, வெவ்வேறு கதைக்களும், ரெண்டுமே ரசிக்கப்படியாக தான் இருக்குது. இது பிரேமுலு திரைப்படம் வந்துட்டு ஒரு லவ் ஸ்டோரி. இது வந்து புதுசுலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது இது மாதிரி வந்து தமிழ்லேயே ஏகப்பட்ட படம் வந்திருக்கு உங்களுக்கு, மற்ற லாங்குவேஜ்லேயும் வந்திருக்கு. இது என்னென்னா அதே அதாவது போட்டு துவைச்ச அலசி போட்ட கதையாக இருந்தாலும் அது சொன்ன விதம், அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆர்டர் இதெல்லாம் வந்துட்டு ரசிக்கும்படியாக இருக்கு உங்களுக்கு. மெயினாக வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் கரெக்டாக இருந்தாவே பாதி சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வர ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு மிக பிரமாதமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் சரி, அந்த பொண்ணும் சரி, உண்மையிலேயே அவங்க வந்து லவ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அந்தளவுக்கு வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இது என்னென்னா கதை, இந்த பையன் வந்துட்டு ஒரு சென்னையில் வந்து சேலத்தில் வந்து படிக்கிறாங்க. நாலு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு இந்த ஃபேர்வெல் பார்ட்டியில் வந்துக்கிட்டு இவன் ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குது. அப்போ வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துக்கிட்டு நாலு வருஷமாக பார்த்த உடனே லவ் பண்ணியிருக்கேன் ஒரு பொண்ணை, அந்த படிக்கிற பொண்ணை. இப்போது ஃபேர்வெல் பார்ட்டி முடிஞ்ச உடனே வர சொல்லும்போதே என்ன ஏற்கனவே இன்னொருத்தன்கிட்ட வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கின்ற அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். நாங்கள் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாமோ நான் லேட்டோ அப்படின்பான். டே அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். இப்போ வந்து அந்த ஒரு லவ் ஃபெயிலியர் ஃபீலிங் கூட இந்த காலேஜ் முடியுது அவனுக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் வீட்லேயே வந்துட்டு அவனுக்கு வந்து நிம்மதி கிடையாது. அப்பா அம்மா வந்துட்டு ரெண்டு வருஷமாக பேசிக்கிட்டே கிடையாது. எல்லாம் பேச வந்து இவங்கிட்ட சொல்லி தான் அப்பாவும் சொல்லுவார், அம்மாவும் சொல்லுவாங்க. அதனால் வந்து இவன் வந்துக்கிட்டு அந்த ஃபாரின் போகிறதுக்கு வந்து பணம் கேட்கினேன், அதுக்கு வந்துக்கிட்டு இவங்க சண்டையை போட்டு அதை பார்த்தே வந்து இவனுக்கு பிடிக்கும், நானே எப்படியாவது வந்துக்கிட்டு நானே அரேஞ்ச் பண்ணிட்டு நான் எங்கிட்ட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற முடிவில் வந்துக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இந்த ஹைதராபாடில் இருக்கான், அவங்ககிட்ட போய் தங்கிட்டு டைம் பீங் வந்துட்டு ஒரு டிஎஃப்சியில் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் வந்து டெலிவரி பாயாக வேலை பார்க்குறான். அவன் வந்துட்டு கேர் சென்டரில் வந்துட்டு ஏதோ ஒரு எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுறான் அவங்களுக்கு. இவனும் வந்துட்டு அந்த இதெல்லாம் ட்ரைனிங் அடிக்கடி போகிறான் ஒர்க் பண்ணிக்கிட்டே அவங்களுக்கு. இப்போது அந்த ஹைதராபாடு அந்த இவங்க கிளாஸ் போனப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்துக்கிட்டு மேரேஜ் வைக்கிறாரு, அதுக்கு வந்து இவங்களை இன்வைட் பண்ணுறாரு. அங்கே கல்யாணம் வந்து ஹைதராபாட்டில், அங்கே போகிறாங்க. அங்கே போன பிறகு அந்த அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறான். அந்த ஹீரோயின் யாருன்னா அவள் வந்துட்டு வெல் நல்ல பெரிய ஐடி கம்பெனி வந்து நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவ, நல்ல சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை இவன் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போகுது, உனக்கு பிடிச்சிருக்கு. பட் வந்து அவளுக்கு இவனுக்கு ஏடி வச்சாலும் எட்டி எட்டாது உங்களுக்கு. அவன் இதுக்கு நிரந்தரம் இல்லாத வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை வெட்டில் செட்டில்டு அந்த பொண்ணை ஆல்ரெடி ஒரு அவளுடைய பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கெல்லாம் ஹஸ்பண்ட் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல செட்டிலாக இருக்கணும், நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். நல்ல ஒரு அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக நான் இங்கே தான். இப்போ வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ வந்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது வந்துட்டு இவங்க ரெண்டு அந்த ஹீரோயினும் பக்கம் ஃப்ரெண்டும் உட்காந்துருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க, ஹீரோவும் ஃப்ரெண்டும். இப்போது இவங்க அடிக்கிற அந்த காமெடி வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போகும், அவளுக்கும் அந்த அவளுடைய ஃப்ரெண்டுக்கு, அவங்களுக்கு ஹீரோயினுக்கும் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும். இப்போ தான் வந்துக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். ஆனால் அதே கம்பெனி அந்த பொண்ணு வேலை பார்க்க அதே கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறவங்க வந்துக்கிட்டு அவங்க மேலே காண்டாயிடும் உங்களுக்கு, அவன் வில்ல மாதிரி உருவடிச்சு வருவான் அவங்களுக்கு. இப்போ வந்துட்டு இந்த இப்படி பழக்கமாகிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சம்பவத்தில் மூலியமாக வந்துட்டு அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே போகும் உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வந்துட்டு வந்து லவ் பண்ணுறத அவங்கள்ட்ட சொல்லுவான், அவன் வந்து உன் மேலே எனக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி ஃபீலிங்கே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து அவள் விட்டு பிரிஞ்சு அவன் வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபாரின் போகலான்னு முடிவு பண்ணுறான். இப்போ வந்து இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாத போது அந்த அருமை தெரியும், அந்த
ஃபீல் கிடைக்குங்கிறது வந்து ஹீரோயின் வந்து அவன் இல்லாதப்போ ஃபீல் பண்ணுறான் உங்களுக்கு. இப்போ வந்து அவனை தேடி போகிறான், இப்போ அவன் வந்துக்கிட்டு ஏற்றுக்கிறானா இல்லையாங்கிறத கிளைமேக்ஸ் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. மிகச்சிறந்த திரைப்படம் அது. ஒவ்வொரு எனக்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் வந்து எனக்கு போராட்டம் இருந்துச்சு. அந்த ஹீரோ ஹீரோயின் அந்த மீட்டிங் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற அந்த காமெடி டைலாக் டெலிவரி ரெண்டு பேர் காட்டுற அடிக்கடி காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன்ஸு சின்ன ஒரு டைலாகோட ஹீரோ அந்த உச்சரிக்கிற விதம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டாக வர்றவங்க அதை ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸாக வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா ஒரு நடிச்சிருப்பாங்க உங்களுக்கு. படம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். அதாவது லவ் ஸ்டோரி வந்துக்கிட்டு ஒரு எந்த ஒரு ஆபாச காட்சிகளும் இல்லாமல் வந்து ஒரு நீட் அண்ட் பெர்ஃபெக்டான ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த படத்தை சொன்னேன். அவசியம் தியேட்டரில் போய் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.